பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 19. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இந்த திருவருகை காலமானது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த நிகழ்ச்சிகளை தியானித்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு புனித தெய்வமாக, ஒரு பரிசுத்தராக இந்த உலகத்தில் கடந்து வந்தாரோ, அதே போல் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே எல்லா தீமைகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய பெயர் இம்மானுவேல். அன்பார்ந்தவர்களே, இந்த போராட்டமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் தீமையை நாம் பார்க்கின்றோம். தீமையான செயல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அந்த தீமை நம்மையும் தாக்கி விடுகின்றது. அது டிவி வழியாக வரலாம், அல்லது ஃபேஸ்புக் வழியாக வரலாம், மற்றும் மல்டிமீடியா வழியாகவும் வரலாம். அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவனமாக இருந்து நமது ஆத்துமாவை நாம் பாதுகாக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மை மீட்கும்படி நம்மோடு கூட இருப்பார். நமக்கு எதிராக யார் வந்தாலும் ஆண்டவர் போரிட்டு அதில் வெற்றியை தரக்கூடிய ஒரு தெய்வமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 1:21 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதோ ஒரு மகன் நமக்கு கொடுக்கப்படும், ஒரு கடவுள் தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவர் எல்லாருடைய பாவங்களிலும் இருந்து நமக்கு மீட்பை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் மீட்படைய வேண்டுமே என்றால், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்றால், நம்மளுடைய தீமைகள் நம்மை விட்டு போக வேண்டுமே என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். அவர் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பு தர நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே அவர் நம்மோடு உண்மையிலும் உண்மையுமாக இம்மானுவேலராக தங்கியிருப்பார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை மீட்க முடியாது. உளையான சேற்றில் திக்குண்ட ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உளையான சேற்றில் திக்கியிருக்கிறார் என்றால் அவரை அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாது. எல்லோரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமையை இழந்து போய் இருக்கிறார்கள். எனவே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை மீட்க முடியும், நமக்கு விடுதலை தர முடியும். பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும், பிசாசின் போராட்டங்களில் இருந்தும் அவர் உங்களை மீட்டு ரட்சித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார். அருளின் அடையாளமாக அவர் உங்களோடு கூட இருப்பார். அன்பார்ந்தவர்களே, அந்த கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது, நாம் தியானிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் எவ்வாறு நம்மை அன்பு செய்தார், எதற்காக நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றினார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பும் விலை மதிப்பு உள்ளது. விலை மதிப்பற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே ஒரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பில் இருந்து நாம் விலகி சென்றுவிடக் கூடாது. எபேசியர் 1:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது,
கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வல்லத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த நாளில் மன்னிப்பு பெறுகிறோம் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய அந்த இரத்தத்தினால். அவருடைய பிறப்பை குறித்து தொடக்க நூலிலிருந்தே எழுதப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை முழுவதையும் அறிந்திருந்தார். நாம் பாவிகள் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாளின் வழியாக நமக்கு கொடுத்தார். கொலேசியர் 1:14 வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகின்றோம். அம்மகன் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் நாம் பாவ மன்னிப்பின் மீட்பை பெறுகின்றோம். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை தேடி இறங்கி ஒரு பாலனாக பிறந்து வந்தார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் சாதாரண ஒரு மனிதராக நம்மோடு தங்க ஆசைப்பட்டபடியினால் அவர் ஒரு பாலன் இயேசுவாக நம்மை தேடி வந்தார். இம்மானுவேலராய் வந்து மட்டுமல்ல, நமக்காக கல்வாரியில் சிலுவையில் தம்மையே கையளித்தார். அதனால் நாம் மீட்பறி அடைகின்றோம். திருத்துதர் பணிகள் 16:31 வார்த்தையை வாசித்து பாருங்கள். சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீயும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொல்லி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வழியில் நடக்க நம்மை தயாரித்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே நாம் மீட்படைய முடியும். சில நேரங்களில் நாம் தவறி விழுந்து விடுவோம். சில நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போய்விடுவோம். சில நேரங்களில் இந்த உலகத்தின் மாய சிக்கொண்டு நாம் கோயிலுக்கு போகாமல் நாம் செபிக்காமல் பாவத்தில் உலர்ந்து கொண்டு இருப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். அவருடைய விலை மதிப்பற்ற அந்த இரத்தத்தை கொண்டு அவர் நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு கதையை அழகாக நான் வாசித்தேன். ஒரு புத்தகத்தில் இருந்து, ஒரு ஊழியக்காரர் ஊருக்கு வெளியே கோயில் இருந்தது. அதில் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வாராம் தெரியுமாம், கோயில் உள்ள மணியை அடிப்பாராம். அடித்துவிட்டு அங்கு இருந்த அந்த ஒளிப்பருக்கியிலே சொல்லுவாராம், பாவ மன்னிப்பு பெற வேண்டுமே என்றால் இன்று இந்த இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. யார் யாரெல்லாம் அங்கு போவார்களோ அந்த நேரத்திலே ஆண்டவர் அங்கு தரிசனமாகி அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே போல் நாம் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்பினால் மட்டுமே ஆண்டவரிடம் இருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இம்மானுவேலனாய் இருக்கக்கூடிய கடவுள் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து சக்திகளையும் அவர் அழித்து போடுவார். அதே போல் நம்முடைய உடலையும் அவர் பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றார். 1 Corinthians 3:16-17 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளுடைய கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். அதே போல் உரோமியர் 12:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளுக்கு உகந்த தூய பலியாய் உங்களை படையுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு உகந்த அந்த தூய பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையிலே இம்மானு வேலராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு தங்குவார், நம்மில் குடிகொள்வார், நம்மை விடுவிக்க நம்மோடு கடந்து வருவார். எனவே சிறிது நேரம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் மீட்பராக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறவரே உமை துதிக்கின்றோம். இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன், உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு தங்கி இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
தடைகளை நீர் எடுத்து மாற்றி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றி, ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். இதோ இந்த நாளிலும் கூட எனக்கு நல்ல ஒரு மனமாற்றம் வேண்டும், என் தந்தை கடவுள் எனக்கு ஒரு மீட்பராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவர் வழியாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த திருவருகை காலத்தில் எங்களை நாங்கள் தயாரித்துக் கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுவேன் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பன், இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உமது கல்வாரி அன்பை அவர்கள் மீது பொழிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, பாலன் இயேசுவை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நற்கருணரை நாதரை பார்த்து பாலன் இயேசுவை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன், நான் மகிமைப்படுத்துவேன் என்று விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி தகப்பனே, இந்த காலை பொழுதிலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, நாமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க! கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்க ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கின்றார். நமக்காக ஒரு பாலன் இயேசுவை கொடுத்திருக்கின்றார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார், அவமானப்பட்டார். அவர் இந்த நேரத்தில் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.